ஐநா சபை சார்பில் நடைபெறும் புத்த விசாக விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிற்பகல் இலங்கை செல்கிறார். இரண்டு நாள் பயணமாக கொழும்பு நகருக்கு செல்லும் பிரதமர் மோடி நாளை நடைபெறும் சர்வதேச புத்த விசாக விழாவில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் 100 நாடுகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட தலைவர்களும் அமைச்சர்களும் கலந்து கொள்கின்றனர். இதையடுத்து அங்குள்ள புத்த தேவாலயங்களுக்கு சென்று பிரதமர் மோடி தரிசிக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து தேயிலை தோட்டங்களுக்கு பிரசித்தி பெற்ற கண்டி நகருக்கு செல்கிறார். அப்போது அங்குள்ள மலையக தமிழ் மக்களை சந்தித்து பிரதமர் மோடி உரையாட உள்ளார். இதையடுத்து கங்கராமையா கோவிலில் நடைபெறும் வண்ண விளக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இலங்கை அதிபர் சிறிசேன, பிரதமர் விக்ரமசிங்கே ஆகியோரை சந்தித்து பிரதமர் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். பேச்சுவார்த்தையில் எந்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகாது என்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். இலங்கையில் வசிக்கும் தமிழர்களுக்கு இந்தியாவின் உதவியுடன் கட்டப்பட்டு வரும் டிகோயோ மருத்துவமனையும் பிரதமர் திறந்து வைக்க உள்ளார். மோடியின் பாதுகாப்புக்காக 6000க்கும் அதிகமான போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர்.